தானா சேர்ந்த கூட்டம் படத்துக்கு அப்புறமா நடிகர் சூர்யா தன்னோட அடுத்த படத்தை செல்வராகவன் இயக்க இருக்கிறதா அறிவிச்சாரு படத்தோட அறிவிப்பு வந்த உடனேமே படத்துக்கு பூஜையும் போட்டாச்சு படப்பிடிப்பு முடிந்து என்ஜி கே தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழுவினர் அறிவிச்சாங்க செல்வராகவன இயக்குனரா வச்சுக்கிட்டு ஒரு படத்தை ஆரம்பிச்ச உடனே அந்த படத்துக்கு ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்கிறத பார்த்து இண்டஸ்ட்ரியே சிரிச்சது காரணம் செல்வராகவன் ஒரு படத்தோட படப்பிடிப்பை ரெண்டு வருஷம் வரைக்கும் கூட நடத்துவார் மேலும் எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாம தான் அவர் வந்து படப்பிடிப்பு தளத்துக்கே வருவாராம் இந்த நிலையில செல்வராகவன் சூர்யா கிட்ட நான் முன்ன மாதிரி கிடையாது இப்ப மாறிட்டேன் அப்படின்னு தான் கால்ஷீட் வாங்கினதா சொல்லப்படுது ஆனா படப்பிடிப்பு தொடங்கினதுக்கு அப்புறம் என்னவோ செல்வராகவன் தன்னோட வழக்கமான பாணியில படப்பிடிப்பு நடத்த ஆரம்பிச்சுட்டாரு இதனால அவர் சொன்னபடி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகல சரி பொங்கலுக்காவது ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்தா அப்படி இல்லைன்னு தயாரிப்பாளர் பிரபு அறிவிச்சிட்டாரு இந்த நிலையில தமிழ் புத்தாண்டான ஏப்ரல் மாதம் இந்த படத்துடன் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா அதுக்கான வாய்ப்பும் இல்லைன்னு படக்குழுவினர் சொல்றாங்க இதனால சூர்யா போற இடத்துல எல்லாம் அவரோட பிரெண்ட்ஸ் மட்டும் இல்லாம சக திரையுலகினரும் கூட இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற சந்தேகம் அது மட்டும் இல்லாம செல்வராகவன் கிட்ட சிக்கி சின்ன பின்னமானவர்கள் வரிசையில சூர்யாவும் சேர்ந்துட்டதா திரையுலகினர் கிட்ட ஒரு பேச்சு அடிப்படுத்து